أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் போது உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு முடிந்து விடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குர்ஆனில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ் எந்த வசனம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் சூரத்து ஜுமர் 53வது வசனம் சூரத்து ஜுமர் 53வது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளை இதைவிட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள் அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறான் அல்லாஹ்விற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தங்களுடைய நஃப்ஸுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே கேளுங்கள் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ ஏன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன்தான் சொல்லுங்கள் இன்னஹு ஹுவ அல் கஃபூர் அர் ரஹீம் அவன் ரஹீம் அவன் இரக்கமுடையவன் அவன் ரஹ்மத்தை உடையவன் அவன் அர் ரஹ்மான் அவன் அர் ரஹீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஏன் நம்பிக்கை இழக்காதே அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு ஏன் நம்பிக்கை இழக்காதே எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹீம் எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹ்மத்துன்னிலிருந்து நீங்காது அவனுடைய அடியார் தான் நீ இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரை என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் மனம் திருந்தி இறைவா உன்னிடத்திலே வருகிறேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் ஹத்த ஷிர்க் ஷிர்க்கே செய்தாலும் இணை வைப்பே செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் ஒருவன் மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை ஏற்றுக்கொள்வான் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் அவன்தான் அர்ரஹீம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் குர்ஆனில் திறந்து படியுங்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த ஒரு வசனத்தை மட்டும்
குர்ஆனில் திறந்து படியுங்கள், உங்கள் உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்.